Hi friends, இன்னைக்கு நம்ம பீட்ரூட் வச்சு ஒரு அல்வா தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ரெண்டு பீட்ரூட் எடுத்து வச்சிருக்கேன். இந்த ரெண்டு பீட்ரூட்டை காய் துருவல வச்சு நம்ம துருவி எடுத்துக்கலாம். சின்னது இருக்குல்ல, இதில் வச்சு துருவிக்கோங்க. பெருசாக துருவினா வேக லேட் ஆகும். இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கோங்க. இது எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத ஒரு இதில் போட்டு அளந்து எடுத்து வச்சுக்கோங்க. மெஷர்மெண்ட்டுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா கனமாக இருக்கிற ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் அதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு ஃபுல்லாக உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா லைட் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ இதை நம்ம எடுத்து வச்சுக்கிடுவோம். நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ இதில் நம்ம துருவி வச்சுருந்த பீட்ரூட்டை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அந்த கப்புக்கு 3 கப் இருந்துச்சு எனக்கு. இதை நல்லா உள்ளே போட்டு ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதோடய பச்சை ஸ்மெல் போகணும். வதக்கினதுக்கப்புறம் இதில் காய்ச்சி ஆற வச்ச பால் இந்த கப்புக்கு 2 கப்பை ஆட் பண்ணிக்கலாம். இந்த பால்லே பீட்ரூட் கொஞ்ச நேரம் வேகணும். இதை எல்லாத்தையுமே நம்ம ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை கேஸை ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும். நீங்கள் ஹைலேயோ மீடியம்லேயோ வச்சா அடி பிடிச்சிரும். ஸோ ஸ்லோவாக தான் வேகணும். இங்கே பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக டைமாக இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் இதில் நம்ம அதே கப்புக்கு 2 கப் சுகர். இந்த 2 கப் போட்டால் நல்லா தித்திப்பாக இருக்கும். 1.5 போட்டிங்கன்னா ஓரளவுக்கு இருக்கும். 2 போட்டிருக்கேன்னா இதை ஃபுல்லாகவே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். சுகர் போட்டதுக்கப்புறம் நல்லா மெல்ட் ஆகும். அதனால் கொஞ்சம் கைவிடாமல் கிண்டணும். இந்த மாதிரி மெல்ட் ஆகி வந்துடும். இப்போ இதில் கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக நான் கொஞ்சம் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். நல்லா இங்கே பாருங்கள், எல்லாமே இதெல்லாம் வரைக்கு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷமாக தான் ஆகும். இங்கே கேஸை ஸ்லோவிலே வச்சு பண்ணணும். அப்புறம் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு இது வந்துட்டு அல்வா பதத்துக்கு வர அளவுக்கு இன்னும் ஒரு 5 நிமிஷம் கிண்டணும். அல்வா மாதிரி இப்படி திரண்டு வரும்ல, அந்த மாதிரி கிண்டணும். இந்த பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வந்துருச்சு. இந்த மாதிரி பார்த்தீங்களா, எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், பீட்ரூட் அல்வா ரெடி. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல முந்திரி பருப்பு, அதையும் உள்ளே போட்டு ஆட் பண்ணிக்கிடுவோம். ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.